பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம், பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம், பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம். தேவியர் உடன் வர யாவரும் உருகிட, தேவியர் உடன் வர யாவரும் உருகிட, மன்னவன் எழிற்கோலம் மலை மீதுதான். மக்கள் கொண்டாடும் புனிதோற்சவம், பூமி காணாத புகழோற்சவம், முக்கி நலம் கூட்டும் அழகோற்சவம், மோட்ச வழி காட்டும் அருளோற்சவம், பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம், பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம். ஓம் நமோ நாராயணாய. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும், தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே, இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரியக் கண்டான். கம்ப ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் ராவணனால் அபகரிக்கப்பட்ட சீதாதேவியை தேடி வரும் வேளையில் வானரத் தலைவன் சுக்ரீவனின் நண்பனான ஹனுமன் ஸ்ரீராமனை காண்கிறார். அப்போ அதைத்தான் மேற்கண்ட ஸ்லோகத்தில் கம்பர் வர்ணிக்கிறார். பக்தர்களே, சிறிய திருவடி என்று போற்றப்படும் அந்த ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் அமர்ந்து வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் ஆறாம் நாளான இன்று காலை எம்பெருமான் திருமலையான் நமக்கெல்லாம் தரிசனம் தர உள்ளார். மானிடனாய் பிறந்து மானிடனாகவே வாழ்ந்து மனுஷ்ய தர்மத்தை நிலைநாட்டிய சக்கரவர்த்தி திருமனாக பக்தர்களாகிய நமது குறைகளை கேட்க ராமபக்த ஹனுமந்தனோடு இப்போது வரவுள்ளார். பக்தர்களே, நேற்றிரவு கருட வாகனத்தில் எழுந்தருளி அந்த எம்பெருமான் இன்று ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் தரவுள்ளார். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வர்ணனையை ஆரம்பிக்கிறேன். ஆஞ்சநேயர் பக்த சிரோமணிகளில் முதன்மையானவர். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் இல்லை என்றால் ராமாயணமே இல்லை எனலாம். அத்தகைய அற்புதமான மகான் மாருதி என்கிற ஆஞ்சநேயர் ஏழு மலைகள் கொண்ட ஏழு மலைகளில் ஒன்று அஞ்சனாத்ரி. அங்கே தவமிருந்த அஞ்சனாதேவிக்கு வாயுதேவனின் அனுகிரகத்தால் பிறந்ததால் இவர் ஆஞ்சநேயர். சதுர்வேத நிபுணர், நவ வியாக்கரண பண்டிதர், சொல்லின் செல்வன் என்று ராமபிரானாலேயே போற்றப்பட்டவர். புத்திர்பலம் யசோதரியம், நிர்பயத்வம் அரோகதா, அஜாட்யம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத்பவே. ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, பக்தவத்சல கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல நந்தன கோவிந்தா. ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா. நித்ய நிர்மலா கோவிந்தா, நிலமேக ஷியாமா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல நந்தன கோவிந்தா. ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, ஸ்ரீநிவாசா
ब्रह्मोत्सवे शेषगिरीश्वरस्य ब्रह्मोत्सवे शेषगिरीश्वरस्य यात्रा अञ्जना सुनु सुपृष्टकस्य यात्रा अञ्जना सुनु सुपृष्टकस्य संसेविता यच्छति मानवस्य तामाञ्जनेयस्य मतिं च कीर्तिं तामाञ्जनेयस्य मतिं च कीर्तिं பிரம்மோத்சவத்தில் இந்த ஹனுமந்த வாகனத்தில் எம்பெருமானை சேவிப்பவர்கள் ஹனுமனை போன்ற அறிவையும் புகழையும் பெறுவார்கள் என்று இந்த ஸ்லோகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்படி புத்தி கீர்த்தி என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வரக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியின் மீது வெங்கடேச பெருமாள் எழுந்தருளும் அந்த ஹனுமந்த வாகனத்தை நாம் அனைவரும் சேவிப்போமாக. பக்தாஞ்சனேயமதிருஹ்ய மகாவிபூதி ராமாவதார ஹனுமத் பரிதோஷிதோசௌ ஸ்ரீவைஷ்ணவைஹி அவிரலைஹி பரிசேவ்யமானஹ ஸ்ரீவேங்கடாத்ரிநிலயஹ ஜயதி பிரசன்னஹ. ஆறாம் நாள் காலையில் ஹனுமந்த வாகனத்தில் அஞ்சனையின் மைந்தன் மீது அழகாக ஆரோபணித்த திருக்கோலத்தில் அஞ்சனமலை நாயகனை நாம் சேவிக்கின்றோம். ஸ்ரீனிவாசனுடைய சன்னதியானத்தில் நாம் சென்று சேவித்தால் ஒரு ஆச்சரியத்தை பார்க்கலாம். அதாவது பெருமானுடைய திருக்கோபுரத்திற்கு நேர் எதிராக பேட் ஆஞ்சநேயர் சன்னதி என்பதாக ஒரு சன்னதி அமைந்திருக்கிறது. இங்கே ஆஞ்சநேயர் விசித்திரமானதொரு திருக்கோலத்தில் சேவை சாதிப்பார். நல்ல ஞானம், நல்ல பலம், நல்ல சக்தி, நல்ல தேஜஸ் இவை அனைத்தையும் நாம் அடைவதற்காக அஞ்சனை சிறுவன் தொல்களில் ஆரோகணித்து வரும் பெருமானை சேவிக்கின்றோம். 10 நாட்கள் நடைபெறும் பிரம்மோத்சவத்தில் நடுநாயகமான இந்த தினத்தில் 6ஆம் திருநன்னாள் அன்று காலையில் ஆஞ்சநேய சுவாமியின் மீது மலையப்ப சுவாமி வீதியுலா கண்டருளுகிறான். அஞ்சனமலையின் நாயகன், அஞ்சனாதேவியின் மைந்தனின் திருத்தோள்களில் ஆரோபணித்து வரும் அழகிய காட்சியை நாம் சேவிப்பதினாலே இனி சம்சாரத்திற்கு அஞ்சுவது இல்லை. ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, பக்தவத்சல கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல நந்தன கோவிந்தா, ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, நித்ய நிர்மலா கோவிந்தா, நிலமேக ஷியாமா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல நந்தன கோவிந்தா, ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, ஸ்ரீநிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா. ருளா ஸ்ரீ சைலேந்திரம் தேவக்கே.
ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன் அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன் ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன் அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன் ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா ோகோகோகி ஆயுஷேந்திரியேப்ரதிதிஷ்டதி ஸ்ரத்தயா ஸ்ரத்தயா வர்த்தந்த ப்ரப்ரவர்த்தந்த ஸ்ரத்தயா
வர்த்தந்த ஸ்ரத்தயா ஸ்ரத்தயா வர்த்தந்தா வர்த்தந்த ஸ்ரத்தயா பாவா ஸ்ரத்தயா வர்த்தந்தா வர்த்தந்த ஸ்ரத்தயா பாவா ஸ்ரத்தயா பாவா ஸ்ரத்தயா ஸ்ரத்தயா பாவா ஸ்ரத்தயா ஸ்ரத்தயா பாவா ஸ்ரத்தயா ஸ்ரத்தயா பாவா ஸ்ரத்தயா ஸ்ரத்தயேதி ஸ்ரது தயா ஸ்ரத்தயா ஸ்ரத்தயா பாவா ஸ்ரத்தயா பாவா ஸ்ரத்தயா பாவா ஸ்ரத்தயா பாவா ஸ்ரத்தயா பாவா ஸ்ரத்தயா ஸ்ரத்தயா பாதா பாவா ஸ்ரத்தயா ஸ்ரத்தயா பாதா ஸ்ரத்தயேத்ய ஸ்ரத்தயா ஏதே வை ஹலு ஹலு வா ஏதே
நந்தனம் பீரம் ஜானகி சோகநாசனம் கபீச மக்ஷகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் மாருத்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாத்தாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி. ஸ்ரீ ராமநாமமே துணையாக கொண்டு மகா சமுத்திரத்தை தாண்டி அசோக வனத்தில் சீதா பிராட்டியைக் கண்டு அவளின் சோகத்தை தீர்த்து பிராட்டியின் திருவாயினாலேயே சிரஞ்சீவி என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றவர் அனுமந்தன். பக்தர்களே, அந்த ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக மாறியது எவ்வாறு தெரியுமா? குழந்தை ஆஞ்சநேயர் வானிலுள்ள சூரியனை பார்த்து பழம் என்று நினைத்து பிடிக்க முயன்றபோது இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டு உயிர் இழந்தது போல மயக்கமுற இதனால் வருந்திய வாயுதேவர் தன் மகனை மடியிலே கிடத்திக் கொண்டு தனது இயக்கத்தையே நிறுத்திவிட்டாராம். காற்று இல்லாததால் ஜீவராசிகள் அனைத்தும் மூச்சு கூட விட முடியாமல் சிரமப்படவே தேவர்களும் கந்தர்வர்களும் வாயுதேவரிடம் வந்தார்கள். அவரது மடியில் கிடந்த குழந்தையை பிரம்மா தனது கரத்தால் தடவி கொடுக்க குழந்தை கண்விழித்தது.
பிரம்மா அனைத்து தேவர்களையும் நோக்கி, எதிர்காலத்தில் இந்த குழந்தையால்தான் ராவணன் முதலான அரக்கர்களால் ஏற்பட்ட துன்பம் ஒழியும், இவனுக்கு வேண்டிய வரங்களை நீங்கள் அருளுங்கள் என்று சொல்ல, அதன் மூலம் வாயு பகவானும் திருப்தி அடைவார் என்றாராம். முதலில் சூரிய தேவன் தனது ஒளியில் நூறில் ஒரு பங்கை ஆஞ்சநேயருக்கு அளித்து தானே குருவாக இருந்து வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் போதிப்பதாக வாக்களித்தாராம். வருணதேவனோ காற்றாலோ நீராலோ இவனுக்கு மரணமில்லை என்றும், யமதர்மன் உயிரை கொல்லும் எந்த வியாதிகளும் ஹனுமனை அண்டாது என்றும் வரமளித்தார்களாம். குபேரன் ஹனுமனுக்கு சோர்வே வராது என்றும், சிவபெருமான் தனது அஸ்திரங்களால் அவனுக்கு மரணமில்லை என்றும், விஸ்வகர்மா தன்னால் செய்யப்பட்ட எந்த ஆயுதங்களாலும் ஆஞ்சநேயர் பாதிக்கப்பட மாட்டார் என்றாராம். அப்போது பிரம்மதேவர் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருப்பார் என்றும், தான் விரும்பிய வடிவம் எடுக்கவும் நினைத்த இடத்தில் நினைத்த வேகத்தில் செல்ல முடியும் என்றும், யுத்தத்தில் அவருக்கு தோல்வியே இல்லை என்றும், தனது பிரம்மாஸ்திரத்தால் அவருக்கு அழிவு இல்லை என்றும் வரமளிக்க, இதனால் திருப்தியுற்ற வாயுதேவன் மீண்டும் இயக்கத்தை தொடங்க ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக மாறிய கதை இதுதான். பக்தர்களே, அந்த ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் நமது திருமலையான் இதோ இப்போது கையிலே வில்லேந்தி வில்வலி ராமனாக ராமபக்தனான ஹனுமந்தனின் திருத்தோள்களில் நமக்கெல்லாம் தரிசனம் தந்தார். இலங்கையில் ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கும் ராவணேஸ்வரனுக்கும் யுத்தம், அசோகவனத்தில் இருக்கும் சீதா பிராட்டிக்கு யுத்தத்தில் என்ன நடக்கிறதோ என்ற கவலையோடு இருக்க, வெற்றி செய்தியோடு பறந்து வந்த ஹனுமான் ஸ்ரீராம ஜெயம் என்று கல்லில் எழுதி காட்டினாராம். ஏனெனில் சந்தோஷத்தில் அவருக்கு வார்த்தைகளே வரவில்லையாம். ரா என்றால் அக்னி பீஜம், அது அகங்காரத்தை அழிக்கும். மா என்றால் அமிர்த பீஜம், இது அன்பை நிறைக்கும். அகங்காரத்தை நீக்கி மனதில் அன்பை நிறைப்பதே ராமநாமம். ஸ்ரீராம ஜெயம் எதிரிகளை நமது அருகில் நெருங்க விடாமல் தடுக்கும். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுகிற பலன் கிட்டும். நமது அறிவு வளரும். தபஸ்கள் ஜபங்கள் இவற்றால் கிடைக்கும் பலனை விட மேன்மை தருமாம் ராமநாமம். ஆகவே அந்த ராமநாமத்தையே தமது மூச்சாக கொண்டவர் யார்? நமது ஸ்ரீ ராம பக்த ஹனுமான். அந்த ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் நாம் எம்பெருமானை சேவிக்க இருக்கிறோம். பக்தர்களே, ஸ்ரீ ராமாயண காவியங்களில் வால்மீகி ராமாயணத்தைப் போலவே துளசிராசரின் ராமச்சரிதமானஸ் கம்பராமாயணம், அதே போல இன்னொரு ஒன்று அபூர்வ ராமாயணம். அதில் ஒரு நிகழ்வு இப்போது குறிப்பிட விரும்புகிறேன். யுத்த காண்டத்தில் ஒரு சமயத்தில் விபீஷணருக்கு ஒரு சந்தேகம் எழுந்ததாம். அந்த சந்தேகம் ஜாம்பவானை பற்றியது. ஸ்ரீ ராமபிரானுக்கும் ஜாம்பவானுக்கும் இடையே உள்ள அந்த நட்பு உறவு கெடாமல் இருக்க வேண்டுமானால் நாம் இந்த சந்தேகத்தை ராமலக்ஷ்மணர்கள் இருவரின் முன்னிலேயே ஜாம்பவானிடம் கேட்போம் என்கிற முடிவுக்கு வந்தார் விபீஷணர். விபீஷணரின் முகத்தில் கலக்கத்தை கண்ட ஸ்ரீராமன், நண்பரே, எதுவானாலும் கேளுங்கள். நாம் எல்லோரும் இங்கு கூடியிருப்பது ஒரே லட்சியத்துக்காக. ஆகவே நமக்குள் எந்த ரகசியமும் வேண்டாம் என்றாராம். அப்போது விபீஷணன் சொல்லத் தொடங்கினார். பிரபோ, தாங்களும் இளைய பெருமாளும் இந்திரஜித்தின் அந்த அஸ்திரத்தால் கட்டுண்டு மூர்ச்சையானீர்கள் அல்லவா? அப்போது நான் மட்டும் மூச்சை அடையவில்லை. யாராவது பிழைத்திருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டு வந்தபோது பாணங்களால் துளைக்கப்பட்ட நிலையில் ஜாம்பவானை கண்டேன். அவர் என்னை கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அதுதான் என்னை கவலமடைய செய்தது என்றாராம். ராமன் தனக்கே உரிய புன்னகையுடன் மேலே சொல்லுமாறு கட்டளையிட, ஜாம்பவான் என்னை கேட்ட முதல் கேள்வி ஆஞ்சநேயர் நலமாக இருக்கிறாரா என்று. பிரபோ, தங்களை விடவா அவருக்கு ஆஞ்சநேயர் முக்கியம் என்று கேட்டாராம். அதற்கு அப்படி விசாரித்ததற்கு என்ன காரணம் என்றவுடனே, ஜாம்பவானின் வாயாலேயே அதை நீர் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று ஸ்ரீராமன் பதிலுரைத்தாராம். அப்போது ஜாம்பவான்
பீஷணரே, பிரபுவுக்கு தெரிந்த ரகசியம் உமக்கு தெரியவில்லையே. ஹனுமன் ஒருவன் உயிரோடு இருந்தால் போதும், அவன் ஏதேனும் யுக்தி செய்து அனைவரையும் பிழைக்க வைத்து விடுவான். பலத்திலும் சரி, புத்தியிலும் சரி, ஆச்சநேயருக்கு இணையானவர் யாருமே இல்லை. ஹனுமன் உயிரோடு இருந்தால் சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்து ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் உட்பட அனைவரையும் காப்பாற்றினார். ஆகவே ஆஞ்சநேயர் நலமா என்று விசாரித்தேன் என்றாராம். ஆஞ்சநேயரின் சக்தி அப்படி. பக்தர்களே, அடுத்த இன்னொரு நிகழ்வு, இதுவும் அபூர்வ ராமாயணத்திலிருந்து எடுத்ததுதான். வனவாச காலத்தில் ஸ்ரீராமன் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் போது பக்கத்தில் சுக்ரீவனும் பின்புறத்தில் காவலுக்கு லக்ஷ்மணரும் நின்றிருக்க ஸ்ரீராமபிரானின் திருவடிகளை மெல்ல பிடித்துவிட்டு கொண்டிருந்தாராம் கைங்கரியபரரான ஆஞ்சநேயர். அப்போது வானத்தில் பவனி வந்து கொண்டிருந்த சந்திரனை பார்த்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, அன்பர்களே, இந்த நிலவின் மையத்தில் கருமையாக இருக்கிறதே, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்களேன் என்று கேட்டாராம். ஆளுக்கொரு காரணம் சொன்னாலும் எதுவும் ஸ்ரீராமனுக்கு திருப்தி அளிக்கவில்லையாம். அப்போது ஹனுமன், பிரபு, எனக்கு தோன்றுவதை சொல்லலாமா என்று வினயமாக கேட்க ராமபிரானும் சம்மதித்தாராம். பிரபு, இந்த சந்திரன் தங்களிடம் மாறாத பக்தி கொண்டவன், எப்போதும் தங்களையே நினைத்து கொண்டிருப்பதால் தங்களின் கார்வண்ண மேனி அவனது மனதிலும் பிரதிபலிக்கிறது என்றாராம். இதை கேட்டு அனைவரும் புலகாங்கிதம் அடைந்தார்களாம். அனவரதமும் ஸ்ரீராமனையே நினைத்து கொண்டிருக்கும் ஆஞ்சநேயரின் பக்தி அவர்களை வியக்க வைத்தது. அத்தகைய ராம பக்த சிரோமணியான ஆஞ்சநேயரின் உள்ளத்தில் மட்டுமன்றி அவரது திருத்தோள்களின் மீதும் ஆரோகணித்து வருகிறார் வேங்கட ராமனான மலையப்ப சுவாமி. பக்தர்களே, பக்தியின் பெருமைக்கு ஹனுமனை விட சிறந்த உதாரணம் யாருமே இருக்க முடியாது. பக்தியில் எத்தனையோ விதமான பக்திகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாரத பக்தி சூத்திரத்தில் நாரத மகரிஷி 11 விதமான பக்திகளை குறிப்பிட்டுள்ளார். அதே போல இராமாயணத்தில் வால்மீகி மகரிஷி 3 விதமான பக்தி விசேஷங்களை நமக்கு காட்டுகிறார். சேஷத்துவம், பாரதந்திரயம், பாகவத சேஷத்துவம். இதில் சேஷத்துவம் என்பது எம்பெருமானை விட்டு பிரியாமல் கூடவே இருந்து தொடர்ந்து அடிமை செய்ய வேண்டும் என்பது. அதை லக்ஷ்மணனை கொண்டு வெளிப்படுத்தினார். அதை அடுத்து பாரதந்திரயம், தனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் எம்பெருமான் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்கிற பகவத் பாரதந்திரயத்தை பரதனை கொண்டு வெளிப்படுத்தினார். அதற்கும் அடுத்தது பாகவத சேஷத்துவம், ஸ்ரீ ராமச்சந்திரனை விட அவரை பற்றி கிடக்கிற பரதனை பற்றி கிடக்கும் பாகவத சேஷத்துவை சத்ருத்ரனை கொண்டு வெளிப்படுத்தினார். அதே போல பாகவதோத்தவர்களையும் 3 விதமாக பிரிக்கலாம். 1 ஐஸ்வர்யார்த்தி, இன்னொன்று கைவல்யார்த்தி, அடுத்தது பகவல்லாராயர்த்தி. இதில் ஐஸ்வர்யார்த்தி என்பது எம்பெருமானிடம் பக்தி செய்யும் போதே எனக்கு புகழ் வேண்டும், குடும்பத்தில் சௌக்கியம் வேண்டும் என்று உலக போகங்களுக்காக எம்பெருமானை வேண்டுவார்கள். அடுத்து கைவல்யார்த்தி, இவர்கள் பகவானை அடைந்து பகவானே சகலமும் இருக்க வேண்டும் என்று வேண்டுவார்கள். அதற்கு அடுத்தது பகவல்லரயார்த்தி, தன் சுகங்களை விட்டு எம்பெருமான் ஒருவரையே குறிக்கோளாக கொண்டிருக்கும் பக்தர்களே 3 உயர்ந்தவர்கள். இதில் இந்த 3 வகையை சேர்ந்தவர்தான் ஆஞ்சநேயர். ராம் 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 என்று ஸ்ரீராமனை தவிர அவருக்கு வேறு எதுவுமே முக்கியமில்லை. ஸ்ரீராமாவதாரம் முடிந்தவுடன் ஸ்ரீராமபிரான், எனது அவதார நோக்கம் முடிந்துவிட்டது, இனி வைகுண்டம் செல்லலாம் என்று உரைத்தபோது ஹனுமன் என்ன சொன்னாராம் தெரியுமா? அங்கே நீங்கள் ராமனாக இருப்பீர்களா? என் ராமன் இல்லாத இடம் வைகுண்டமே ஆனாலும் எனக்கு வேண்டாம். ஸ்ரீராம நாமத்தை பஜித்து கொண்டு நான் பூலோகத்திலேயே இருந்து விடுகிறேன் என்றாராம். அதனால்தான் எங்கெல்லாம் ஸ்ரீராமாயண காதா காலக்ஷேபம் நடக்கிறதோ அங்கெல்லாம் எங்கெல்லாம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு கோவில்கள் உள்ளதோ, உற்சவங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பதாக ஐதீகம். பக்தர்களே, இதோ இப்போது நடைபெறும் இந்த பிரம்மோற்சவத்திலும் வாகனமாக மட்டுமல்ல, இங்கேயே நிறைந்து கிடக்கிறாராம் ஆஞ்சநேயர்.
எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருந்தன் மூலம் அசுரக் குழந்தையான ஸ்ரீ பிரகல்லாதனும் எம்பெருமானை பற்றி சுகரிஷி மூலமாக கேட்டதார் வாயிலாக பரீட்சித்து மகாராஜனும் ஸ்ரீ கிருஷ்ணனை பிரார்த்தித்ததன் மூலமாக அக்ரூரரும் பகவானை பூஜித்ததின் மூலமாக ஸ்ரீ பிருது மகாராஜனும் க்ஷணமும் அகலாது பகவத் சேவை செய்து வந்ததன் வாயிலாக ஸ்ரீ ஆஞ்சநேயரும் எம்பெருமானின் பரிபூர்ண கடாட்சத்தை பெற்றவர்கள். அந்த ஆஞ்சநேயர் இந்த கலியுகத்தில் கலியுக வரதனாக தரிசனம் தரும் அந்த வெங்கடாந்தலி நாதனை ஏந்திச் செல்லும் வாகனமாக நமக்கெல்லாம் காட்சி தந்தார். எந்த நேரமும் இந்த திருமலையில் பக்தர்களின் கூட்டம்தான். கோவிந்தா கோவிந்தா என்று அந்த நாம சங்கீர்த்தனம் செய்யும் அந்த பக்தர்களின் ஆரவாரம், அந்த பக்தியில் திளைத்து கொண்டிருக்கிறது நமது திருவலை. கிருத்தயுகத்தில் இது கருடாத்ரி, த்ரேதா யுகத்தில் விருஷபாத்ரி, துவாபர யுகத்தில் அஜ்ஜனாத்ரி, இந்த கலியுகத்தில் இது வெங்கடாத்ரி. அதில் பக்த சிரோமணியான ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் திருமலை வாசனை இப்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இதோ இப்போது அந்த ஸ்ரீ ராமனாக வெங்கடராமனாக ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் ரங்கநாயகி மண்டபத்துக்கு இப்போது எழுந்தருள உள்ளார் நமது திருமலையான். அந்த தரிசனத்தை இப்போது நாம் தரிசிக்க உள்ளோம். பக்தர்களே, ராவண சம்ஹாரம் முடிந்தது. ஸ்ரீ ராம லக்ஷ்மணர்கள் சீதையுடன் அயோத்தி திரும்பிவிட்டார்கள். இந்த மகத்தான காரியத்தில் பங்கு கொண்ட ஆஞ்சநேயர், சுக்ரீவர், விபீஷணர் முதலானோரும் ஸ்ரீ ராமனுடனேயே அயோத்திக்கு வந்தனராம். பட்டாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீராமனின் விருப்பப்படி சுக்ரீவன், விபீஷணன் முதலானோர் தம் தம் ராஜ்யத்துக்கு திரும்பிவிட்டனர். ஆனால் ஆஞ்சநேயர் மட்டும் ஸ்ரீராமச்சந்திரனை விட்டு பிரியாமல் அயோத்தியிலேயே தங்கிவிட்டாராம். ஸ்ரீராமரின் சேவை முழுவதையும் ஹனுமானே செய்து வந்தாராம். மற்றவர்களுக்கு ஸ்ரீராம கைங்கரியத்துக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லையாம். பரதன், சத்ருக்கணன், லக்ஷ்மணன் ஆகியோர் இதனால் கொஞ்சம் வருந்தினார்களாம். அதற்கு ஒரு உபாயம் செய்தனர். ஸ்ரீராமனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நாம் பிரித்து கொண்டு ஆளுக்கு ஒரு கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்கிற வழக்கத்தை ஏற்படுத்தினார்களாம். சீதாதேவியின் மூலம் இதை ஸ்ரீராமச்சந்திரனுக்கும் தெரிவித்தார்கள். ஸ்ரீராமன் புன்னகையுடன் ஆஞ்சநேயரை பார்த்து, இந்த யோசனை உனக்கு சம்மதந்தானா என்று வினவினாராம். அதற்கு ஹனுமான், பகவானே, எல்லோருடைய அனுமதியும் சீதா பிராட்டியின் பரிந்துரையும் இருக்குமானால் நான் ஒரே ஒரு பணியை மட்டும் செய்கிறேன் என்று வினயமாக கேட்டாராம். பிரபோ, மகாராஜா கொட்டாவி விட்டால் கைச்சொடுக்கு போட வேண்டும் என்பது ஒரு அரச வழக்கம். இதை நான் என் பணியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார்களாம். மற்றவர்களும் இது என்ன, ஒரு சாதாரண காரியம்தானே, சரி என்று ஒத்துக்கொண்டார்களாம். ஆனால் ஹனுமனை முழுவதுமாக அறிந்திருந்த ஸ்ரீராமன் புன்முறுவலுடன் இதை அனுமதித்தார். எம்பெருமான் செல்லும் போது, உறங்கும் போது, உண்ணும் போது, உலா வரும் போது எப்போதும் ஸ்ரீராமனுடனேயே இருக்க தொடங்கினாராம் ஹனுமந்தன். Rama Rama Dasharatha Rama ah.
ಬಂಧನ ರಾಮ ಶರದಿ ಬಂಧನ ರಾಮ ಸವನ ರಕ್ಷಕ ರಾಮ ಗುರುತರ ರವಿವಂಶ ಕೋದಂಡ ರಾಮ ಶರದಿ ಬಂಧನ ರಾಮ ಸವನ ರಕ್ಷಕ ರಾಮ ಗುರುತರ ರವಿವಂಶ ಕೋದಂಡ ರಾಮ ರಾಮ ದಶರಥ ರಾಮ ಹರ ಮನುಜಾವತಾರ ರಾಮ ಮನುಜಾವತಾರ ರಾಮ ಮಹನೀಯ ಗುಣ ರಾಮ ಅನಿಲಜ ಪ್ರಿಯ ರಾಮ ಅಯೋಜ ರಾಮ ಮನುಜಾವತಾರ ರಾಮ ಮಹನೀಯ ಗುಣ ರಾಮ ಅನಿಲಜ ಪ್ರಿಯ ರಾಮ ಅಯೋಚ ರಾಮ ರಾಮ ದಶರಥ ರಾಮ ಲಲಿತ ಯಶ ರಾಮ ಸುಗ್ರೀವ ವರದ ರಾಮ ಕಲುಷ ರಾವಣ ಭಯಂಕರ ರಾಮ ವಿಲಸಿತ ರಘುರಾಮ ವಿಲಸಿತ ರಘುರಾಮ ವೇದ ಗೋಚರ ರಾಮ ಕಲಿತ ಪ್ರತಾಪ ಶ್ರೀ ವೆಂಕಟಗಿರಿ ರಾಮ ವಿಲಸಿತ ರಘುರಾಮ ವೇದ ಗೋಚರ ರಾಮ ಕಲಿತ ಪ್ರತಾಪ ಶ್ರೀ ವೆಂಕಟಗಿರಿ ಅದೋ ಎಂಬೆರುಮಾನ್ ಇಪ್ಪೋದು ಊರ್ವಲಮಾಗ ಬಂದು ரங்கநாயகி மண்டபத்துக்கு வர உள்ளார். அந்த தரிசனத்தை இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நான் அப்போது விட்ட கதையை தொடர்கிறேன். ஹனுமனை முழுவதுமாக அறிந்திருந்த ராமன் புன்முறுவலுடன் அந்த சொடுக்கு போடும் கைங்கரத்தை அனுமதித்தாராம். என்ன ஆயிற்று தெரியுமா? எப்போதும் ராமனுடனேயே இருக்க தொடங்கினார் ஹனுமன். யாராவது தடுத்தால் பகவானுக்கு எப்போது கொட்டாவி வரும் என்பதே தெரியாதே என சொல்லி அவர்களை பேச முடியாதபடி செய்து விடுவாராம். சீதாதேவிக்கே ராம சேவை செய்ய முடியாமல் இடையூறாக இருக்க உடனே சகோதரர்கள் மூவரும் இதை கண்டு பயந்து விட்டனராம். ஸ்ரீ ராமச்சந்திரனோ தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாராம். முடிவாக சீதாதேவி கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த புது திட்டத்தை மாற்றிக்கொள்ள ஹனுமான் பழையபடியே தனது ஸ்ரீராம கைங்கரியத்தை செய்ய தொடங்கினாராம். பக்த ராஜ ஹனுமான் என்கிற புத்தகத்தில் இந்த சம்பவம் அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பக்தர்களே, அந்த அளவு பக்தி கொண்டவர் ராமனிடத்தில் ஹனுமான். ஸ்ரீ ராம ராவண யுத்தத்தில் ராவணன் போருக்கு வரும்போது மாபெரும் ரதத்தில் ரதகஜ துராதி படைகளோடு வருகிறான். இங்கே வானர சேனையோடு வந்திருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு ஏறி நின்று போரிட ஒரு ரதம் கூட இல்லை. பார்த்தாராம் ஆஞ்சநேயர், ஸ்ரீராமனை தனது தோளிலே அமர்த்தி கொண்டு தானே ஒரு ரதமாக வந்ததை பார்த்து அந்த ராவணனே வியந்ததாக கம்பராமாயணம் கூறுகிறது. பக்தர்களே, இந்த சமயத்தில் நமக்கு அந்த காட்சியை இதோ நடத்தி காட்டுகிறார் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் நாம் நமது திருமலையானை வேங்கட ராமனாக நாம் சேவிக்கிறோம். சாதாரணமாக ஹனுமந்த வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கும்
நமது ஸ்ரீராமன் இதோ இங்கே கோதண்ட பாணியாக நின்ற கோலத்தில் இதோ இப்போது ஹனுமந்தனின் திருத்தோள்களில் தரிசனம் தருகிறார். ஒருவேளை இந்த கொரானா என்கிற விஷக்கிருமியை அழிக்க எம்பெருமானே கிளம்பிவிட்டாரோ என்னமோ. ஆகவேதான் இப்போது நின்ற கோலத்தில் கையிலே வில்லேண்டி கோதண்ட ராமனாக நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறார் நமது திருமலை அப்பன் மலையப்ப சுவாமி. அந்த மலையப்ப சுவாமியை இதோ இப்போது அழகாக நாம் மெய்மறந்து தரிசித்து கொண்டிருக்கிறோம். இப்போது கற்பூர மங்களஹாரதி, அந்த மங்களஹாரதியை இப்போது நாம் தரிசிக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய, மகனீய குணாத்மனே, சக்கரவர்த்தி தனுர்ஜாய, சார்வ பௌமாய மங்களம், ராமாய ராமச்சந்திராய, ரகுநாத்தாய வேதசே, ஸ்ரீ ராமச்சந்திராய மங்களம் மங்களம் என்று அந்த எம்பெருமானுக்கு நாமும் மங்களம் பாடுவோம். நமது கோவிந்தா கோவிந்தா என்கிற திருநாமத்தோடு சேர்ந்து இப்போது ஆஞ்சநேயரைப் போலவே ராமா 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 என்று நாமும் எம்பெருமானை பஜிப்போம். Ah, yeah.
ವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಘ ಶ್ಯಾಮ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತರುಗಳೇ அகோபில கஷேத்திரத்தில் நவ நரசிம்மர்கள் தரிசனம் தருவது நமக்கு தெரிந்த விஷயமே. இதில் ஐந்தாவது நரசிம்மர் காரஞ்ச நரசிம்மர். மேல் அகோபிலத்துக்கு போகும் சாலையில் மரங்களின் நிழலில் ரம்யமாக காட்சியளிக்கிறது இந்த சன்னதி. இதை இப்போது நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், மற்ற எந்த நரசிம்மரிடமும் காண முடியாத விசேஷமாக திருக்கரத்தில் கோதண்டம் தரித்து ராகவ நரசிம்மராக ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு காட்சி கொடுத்தாராம் இந்த காரஞ்ச நரசிம்மர். ஸ்ரீ ஆஞ்சநேயர் இந்த காரஞ்ச விருட்சத்தின் கீழே ஸ்ரீ ராமனின் தரிசனத்துக்காக தவமிருக்க ஸ்ரீ மகாவிஷ்ணு அவருக்கு முன்னே நரசிம்மராக பிரத்யட்சமானாராம். ஸ்ரீ ராமனின் தரிசனத்துக்காக ஏங்கும் எனக்கு இந்த சிங்கமுகன் எதற்கு என்று அவர் வருந்த, அப்பனே, நீ ராமனிடம் வைத்திருக்கும் பக்தியை அறியாதவர் யார்? எனினும் இது நரசிம்ம க்ஷேத்திரம். இங்கு நானே நரசிம்மன், நானே ராமன் என்று சொல்லி ஆஞ்சநேயரின் மன திருப்திக்காக ஸ்ரீ ராமனைப் போல வில்லேந்தி ராகவ நரசிம்மனாக சேவை தந்ததாக அகோபில க்ஷேத்திர வரலாறு கூறுகிறது. அந்த காரஞ்ச விருட்சத்தின் கீழ் அவர் அமர்ந்திருப்பதால் அவர் காரஞ்ச நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறார். ஆக மொத்தத்தில் அந்த நரசிம்மரில் கூட ஸ்ரீ ராமனை காண விரும்பிய அந்த ஹனுமந்தனின் பக்தியை என்ன என்பது? ஸ்ரீ ராம ராவண யுத்தத்தின் போது ஸ்ரீ ராமனை அழிப்பதற்காக மயில் ராவணன் என்கிற ஒரு அசுரன் கொடிய யாகம் ஒன்றை செய்ய முற்பட்டானாம். இதனால் ராமனுக்கும் லக்ஷ்மணருக்கும் ஆபத்து ஏற்படும் என்று நினைத்து ஆஞ்சநேயரிடம் எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தும்படி கூறினார்களாம். அப்படி கிளம்பும் முன்பு நரசிம்மர், ஹயக்ரீவர், வராகசுவாமி, கருடன் ஆகியோரை குறித்து பிரார்த்தனை செய்து அவர்களிடம் வணங்கி ஆசி பெற்றாராம். இவர்கள் அனைவரும் இந்த விஷயத்தில் ஹனுமனுக்கு உதவி பெற இதன் மூலம் ஆஞ்சநேயர் பஞ்சமுகம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து மயில் ராவணனை அழித்தாராம். ஆகவேதான் இந்த பஞ்சமுக விசேஷத்தால் பக்தர்களின் தீர்க்க முடியாத கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கிறார் ஹனுமான். ஸ்ரீ நரசிம்மனின் அருளால் எடுத்த காரியங்களில் வெற்றியும் லக்ஷ்மி கடாட்சமும், ஸ்ரீ ஹயக்ரீவரின் அருளால் அறிவாற்றலும், ஸ்ரீ வராகரின் அருளால் மனத்துணிவும், ஸ்ரீ கருடனின் அருளால் விஷதஞ்சுக்களால் ஏற்படும் நச்சுத்தன்மையும் அகலும். தோஷம் நீக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் நமது அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுபவர் அல்லவா? கருட முகம் பணி நீக்கும், பிணி நீக்கும், வராக முகம் செல்வம் அளிக்கும், ஹனுமன் முகம் கிரகதோஷத்தையும், நரசிம்ம முகம் தீமைகளை போக்கும், ஹயக்ரீவர் முகம் கல்வி ஞானத்தை தரும். அப்படிப்பட்ட இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி நமது கீழ்த்திருப்பதியில் பிரகாசம் ரோடில் கூட உள்ளது. பக்தர்களே, கலியுகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஏழுமலையானாக திருப்பதியில் அவதரித்த இந்த புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் இந்த ஆஞ்சநேயரை தரித்தால் சனி தோஷம் கூட நீங்கும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரின் அந்த திரு காட்சியை இப்போது நாம் போகும் வழியில் இந்த திருப்பதியில் கூட தரிசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அந்த வகையில் எல்லா வகைகளிலும் எம்பெருமானுக்காகவே வாழ்ந்தவர் நமது ஆஞ்சநேயர். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்று இழண்டு எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் சேரும், வீடியல் வழியதாக்கும்,
வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலையிராமன் தோல்வலி கூறுவோர்க்கே என்று அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியையும் அந்த ராமனுக்காக வரும் ராமதூதன் ஸ்ரீ ஹனுமந்தனையும் நாம் ஒன்றாக தரிசித்து வழிபட்டோம் அல்லவா? இதோ அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி நமக்கு அழகாக கையிலே கோதண்டமும் அம்பும் ஏந்தி நமக்கு வேங்கட ராமனாக இதோ ரங்கநாயக மண்டபத்தில் தரிசனம் தருகிறார். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம்.